நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களில் குற்றச் செயல்களிலே ஈடுபட்டவர்களுக்கு ஜனாசா தொழுகாமல் இருந்திருக்கிறார்கள். அவங்க ஜனாசா தொழுகாமல் இருந்ததை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சில பேருக்கு அவங்க ஜனாசா தொழுக அவங்க நடத்தாம நீங்க நடத்துங்க என்று மக்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. சில தவறு செய்தவர்களுக்கு வந்து அவங்களும் நடத்தல நீங்க நடத்தி கொள்ளுங்கள்னு அனுமதியும் கொடுக்கல. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறான செயல்களில் மூழ்கி கிடந்தவர்களுக்கு வந்து ஜனாசா தொழுகை நடத்துவதில் இரண்டு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஹைபர் என்ற யுத்தத்தில் ஒருத்தர் கலந்து கொண்டார். அல்லாஹ்வுக்காக உயிரையெல்லாம் தியாகம் செய்ய போறார். அவர் பாருங்க, ஹைபருங்கிற போரில் போய் உயிரை தியாகம் செய்யறதுக்காக கலந்து கொண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால், முஸ்லிம்களுடைய அணி வெற்றி பெற்ற உடனே இந்த பொருள்களை எல்லாம் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை எல்லாம் எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்கணும், அவங்க பங்கு வச்சு கொடுப்பாங்க. அரசர்கிட்ட கொடுக்கணும், ஜனாதிபதியிட்ட கொடுக்கணும், பங்கு வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார், எதுக்கு இப்படி கொடுக்கணும்னு ஒரு பொருளை சுருட்டிக்கிறார். போனது அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்ய போறாரு. அப்படிப்பட்டவர் கூட இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு செகண்ட்ல என்னவாயிருச்சு, அவருக்கு மனசு மாறி ஒரு பொருளை எடுத்து தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிட்டார். போர்க்களத்தில் எதிரிகள்ட்டிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு பொருளை எடுத்து வைத்து விட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், இவருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன். போருக்கு வந்து இவர் இந்த மாதிரி வந்து கனிமத்து பொருளை யாருக்கும் தெரியாம என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராம அவர் தனியா எடுத்து ஒழித்து வைத்தார்னு சொன்னா இவர் சரியான ஆள் இல்லை. அதே நேரத்தில் அவருக்குரிய ஜனாசா தொழுகைங்கிற அந்த ஹக்கு அவர் கிடைக்கணும். அதனால வேற யாராச்சும் நீங்க தொழுகை நடத்துங்க, நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அது கூட எவ்வளவு பொருளுங்கிறீங்க, ரெண்டு திருகம் மதிப்பு கூட இருக்காமா? அந்த அவர் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கின்ற பொருள் லட்சக்கணக்கான ரூபாயெல்லாம் இல்லை, ரெண்டே ரெண்டு திருகம் மதிப்புடைய ஒரு பொருளத்துக்கு பாக்கெட்ல போட்டுட்டார். அப்ப அந்த மாதிரியான ஒரு அற்பமான ரெண்டு திருகம்டா என்ன, ஒரு 25-50 ரூபா இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு உள்ள கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பெருமானம் உள்ள பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மறுத்துட்டாங்க, ஆனா அனுமதிச்சாங்க. நீங்க தொழுவீங்கன்னு என்ன அர்த்தம், நான் தான் தொழுவிக்க மாட்டேனே தவிர இவருக்கு தொழுகையே வைக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது நசையில 1933 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்வார், ஒன்னு விசாரிப்பாங்க, இவர் ஆள் இப்படி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பெரிய ஊர்ல பெரிய தலை நகரம், அதுல வந்து ரொம்ப கரெக்டான ஆளு கரெக்ட் அவங்களுக்கு தெரியாது. ஜனாசா வந்தவொடனே கேட்பாங்க, இவர் எப்படி ஆள், எப்படி சரியான ஆள் தானா அப்படிம்பாங்க. எல்லாம் பாராட்டி எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னா தொழுகை நடத்துவாங்க. பாராட்டாம இல்ல, ஒரு மாதிரியான ஆள் ரொம்ப சரியில்லை, முஸ்லீமா தான் இருப்பாரு, முஸ்லீம்களா இருந்தும் சரியில்லாம இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்கன்னா அவங்க சஹாபாக்கள் தான். ரசூலுல்லாஹ் காலத்திலே மௌத்தா போறாங்கன்னு அவங்க யாரு, இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம்லன்னா ஜனாசா தொழுகை கிடையாது. முஸ்லீமாக இருந்து அவங்க இறந்து போறாங்கன்னா அவங்க யாரும் தான், கண்டிப்பா சஹாபாக்கள் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதா துழிய இல்லை ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுவார்களே ஆனால் சஹலான்ஹா, அந்த ஜனாசாவை பற்றி விவரம் விசாரிப்பார்கள். ஆம்பளை பொம்பளை அவங்க யாரு, எப்படி கேரக்டர் எப்படி விசாரிப்பார்கள். ஃபைன் உஸ்னி அலைஹா ஹைரன், அவங்க விதமா நல்ல விதமாக சொல்லப்படுமையானால் காமப சல்லா அலைஹா, அந்த ஜனாசாவுக்கு போய் தொழுவிச்சிருவாங்க. ஒயின் உஸ்னி அலைஹா ஹைரு தாலிக்க, நல்ல விதமா சொல்லாம வேற மாதிரி சொல்லுவார்களே ஆனால் காலலி அகலிஹா, அந்த ஜனாசாவுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிவிடுவார்கள், சானுக்கும் பிஹா, நீங்களே செஞ்சுக்கிறீங்க, நீங்களே ஜனாசா தொழுவிச்சுக்கிறீங்க, தான் தொழுவிக்க மாட்டார்கள். எதுக்காக வேண்டி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நமக்கு கிடைக்காம போயிருமே என்பதற்கு பயந்தாவது ஒழுங்கா இருக்கட்டும் தான். வேற என்ன, அவங்க தொழுகை அவங்களுக்கு வந்து தொழுகை கூடாதுங்கிற குற்றமெல்லாம் இல்லை, குற்றமா இருந்தா நம்மளையும் செய்யக்கூடாதுன்னு இருப்பாங்க, ஒருத்தருமே செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை பற்றி விசாரிப்பார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல 21513 ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கடன்காரருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மாட்டாங்க சொல்லியிருக்கோம். கடனாளி ஆய்வரே விட்டுட்டு போயிருக்கிறாரா ஆரம்ப காலத்துல, பிறகு அரசாங்கத்தில் கஜானாவில் நிறைஞ்ச பிறகு அவங்களே அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பை ஏத்துக்கிறதுனால தொழுவிச்சிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கெட்டவங்க தெரிந்தால் சிலருக்கு தொழுகை நடத்தாமல் இருந்திருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு
ஒரு ஆள் மூத்தா போயிட்டு அஜரத்து தொழில் வைக்க மாட்டார், வேற ஆள் தொழில் அப்படி சொல்லக்கூடாது. விளங்குதா? நபிகள் நாயகம் சல்லாறு செல்லமுடைய தனி தரஜா வேற, அவங்க இடத்துக்குள்ள அஜரத்துலாம் வரமாட்டார். அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் யாரை பார்த்து தொழுவிக்க சொன்னாங்களோ அந்த மக்கள் அந்த அஜரத்தோட 1000 மடங்கு பெரிய ஆளுங்க. ரசூல் சல்லா அலி சொல்லம் தான் தொழுவிக்காம மக்களை பார்த்து சொன்னாங்கல்ல, நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க, அவங்களாம் யாரு? பெரிய ஆளுக்கு. அவங்கள நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்ப அதை விட பெரிய ஆள் அந்த அஜரத் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்பவர்களுக்கு உரிய ஒரு சிறப்பு, ஒரு அந்தஸ்து. இது என்னுடைய துவா உனக்கு வேணும்னு சொன்னா நீ வாழும்போது நல்ல பேர் எடு, கெட்ட பேர் எடுத்தேன்னு வை, நான் தெளிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி தூதர் என்ற முறையில் தான் இதை செஞ்சாங்களே தவிர, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமதியை தான் எடுத்துக்கணும். இதுல ரசூலுல்லாஹோட போட்டி போடக்கூடாது. அந்தஸ்து விஷயத்துல அவங்களுடைய தகுதிக்காக சிலதை எல்லாம் கொடுத்திருந்தான்னு சொன்னா அது அவங்களுக்கு உரிய தனிச்சிறப்பா எடுத்துக்கணுமே தவிர, நமக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் போட்டாங்கல்ல, அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் நம்ம தொழுவிக்கலாம். என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, குடியாரனா இருக்கா, பள்ளியாசல் வந்ததில்ல, அப்படியா இப்படியான்னு பல மாதிரி பேர் எடுத்திருக்கானா, ஜனாசால போய் தொழுவிச்சிட வேண்டிதான். வழங்களா நம்மளும் போய் கலந்து கொள்ளலாம், அவர்களும் இமாமும் தொழுகையில பங்கெடுத்துக் கொள்ளலாம்.